அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 3 தேதி புதன்கிழமை, தவக்காலத்தினுடைய 2 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள், அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள், ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறமும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும், இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் வலப்புறமும் இடப்புறமும் அமரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அதை கேட்ட மற்ற சீடர்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது. ஆகவே ஒட்டு மொத்தத்திலே அந்த 2 சீடர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா சீடர்களுக்குமே அந்த ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் 2 பேர் கேட்டவுடனே மற்றவர்களுக்கு கோபம் வருகிறது, எப்படி அவர்கள் கேட்கலாம் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தை அறிந்தவராக கூப்பிட்டு, தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு, பணிவிடை செய்ய மாறாக நீங்கள் பணியை ஏற்பதற்கல்ல, ஆகவே உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே துண்டு ஏற்பதற்கல்ல மாறாக துண்டு ஆற்றுவதற்கு என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு வார்த்தையை எடுத்து நாம் தியானித்து பார்ப்போம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பையும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலும் சரி இறப்பிலும் சரி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியெல்லாம் அவருடைய பிறப்பும் இறப்பும் இருந்தது. மாறாக அவருடைய பிறப்பு யாரை மையப்படுத்தி இருந்தது என்று சொன்னால், சாதாரண மக்களுக்காகத்தான் அவருடைய பிறப்பு இருந்தது. அவருடைய இறப்பும் கூட பார்க்குறோம், நம்மை போன்று நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவருடைய இறப்பும் இருந்தது. ஆகவே அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவரை மையப்படுத்தியதாக இல்லை அவருடைய வாழ்க்கை, மாறாக நம்மை மையப்படுத்தியதுதான். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை மையப்படுத்தித்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இருந்தது. அவைதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பாத சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கு என்று சொல்லி பகிரங்கமாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த தவ காலத்தில் இந்த வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்க வேண்டும், தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கு என்று சொல்லி. பல நேரங்களில் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய அன்பியமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே எப்பொழுது நம்மை மையப்படுத்துகிறோமோ, நான் என்கிற அந்த மையப்படுத்துகிற ஒரு நிலை வருகிறதோ, ஒரு எண்ணம் வருகிறதோ, அங்கே நிச்சயமாக தொண்டு ஏற்க வேண்டும் என்று சொல்லிதான். மற்றவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், மற்றவர்கள் என்னை உயர்த்த வேண்டும், என்னை போற்ற வேண்டும், என்னை புகழ வேண்டும், நான் செய்த காரியங்களை எல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் பல நேரங்களிலே நாம் ஒவ்வொருவருமே நினைப்போம். எப்பொழுது நாம் நம்மை மையப்படுத்தாமல் மற்றவர்களை மையப்படுத்துகிறோமோ, அல்லது மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கிறோமோ, அப்பொழுது நிச்சயமாக நாம் தொண்டு ஆற்றுகிற ஒரு எண்ணத்திலே தான் நானும் நீங்களும் வளருவோம். நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு கணவன் எப்பொழுது நான் என்று சொல்லி அந்த குடும்பத்திலே தன்னை மையப்படுத்துகிறானோ, அப்பொழுது நிச்சயமாக மனைவி தனக்கு பணிசுவடை செய்ய வேண்டும், மனைவி தன்னை உயர்ந்தவனாக கருத வேண்டும் என்கிற ஒரு நிலை சாதாரணமாக வந்துவிடும். அதே போன்று ஒரு அன்பியமாக இருக்கட்டும், அந்த அன்பியம் என்கிற அந்த ஒரு குட்டி திருச்சுவையில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் நான் என்று சொல்லி மையப்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே எல்லோரும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும், எல்லோரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எல்லோரும் என்னை உயர்த்த வேண்டும், எல்லோரும் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதே வேளையில் மற்றவர்களை மையப்படுத்தினோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த இடத்திலே பணிவிடை செய்யக்கூடிய தொண்டு ஆற்றக்கூடிய ஒரு மனநிலை தான் அந்த இடத்துல எல்லோருக்குமே வரும். ஆகவே இந்த ஒரு தப காலத்தில் இந்த ஒரு மாற்றத்துக்காக நாம் முயற்சி செய்வோம். என்னை மையப்படுத்தாமல் குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், அது நம்முடைய பங்குகளுக்கு அன்பியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே என்னை மையப்படுத்தாமல் நான் மற்றவர்களை மையப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி மையப்படுத்தி வாழ்கிறோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் தொண்டு ஆற்றுபவர்களாக மாறுவோம், பணிவிடை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியரை, அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தவ காலத்தில் இறைவன் நம்மிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் இந்த உலகத்திலே பிறந்ததும் வாழ்ந்ததும் இறந்ததும் எல்லோருமே எங்களுக்காகத்தான். எங்களை மையப்படுத்தியே உம்முடைய பிறப்பும் இறப்பும் அனைத்துமே இருந்தது. நாங்களும் இந்த உலகத்தை வாழ்கிற பொழுது நான் என்னுடையது என்று சொல்லி என்னையே மையப்படுத்தாமல் நான் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரை மையப்படுத்தி வாழவும், அப்படி வாழ்கிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே உருவாகிற அந்த தொண்டு ஆற்றுகிற பணி ஆற்றுகிற அந்த ஒரு நிலையிலே நான் ஒவ்வொரு நாளும் வாழவும் வளரவும் எனக்கு அருள் புரியும். இந்த தவக்காலத்தில் இந்த ஒரு மாற்றத்தை என்னுடைய உள்ளத்திலே இல்லத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென்.